Bien, ahorita மேல பேக்கேஜில் ஸோ நார்மலாக ஒரு எரர் இது காட்டுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஏன் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் உட்பட எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாவா டெவலப் பண்ணவே இது உங்களுக்கு காட்டிடும். அதனால என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமருக்கு ஒரு பெரிய சிண்டெக்ஸுங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்காது. ஒரே விஷயம் தான், அந்த லாஜிக் தான் ஒரு நார்மலாகவே ஒரு ஜாவாவுக்கு ரொம்ப முக்கியமே வந்து அந்த லாஜிக் தான். அந்த லாஜிக் ஃப்ளோ மட்டும் கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் இது கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக அடிஷன் ஆஃப் 2 நம்பர், ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அதில் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ தென் மை வேரியபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மை வேரியபிளில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து அந்த மை வேரியபிளில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. இதில் மெயினாக நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டரோட யூசேஜ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். 10 வேல்யூ எடுத்து மை வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். மை வேரியபிள்ங்கிறது ஒரு இண்டிஜர் வேரியபிள், அதில் 4 byte மெமரி வந்து நமக்கு அலக்கேட் ஆகிருக்கும். 4 byte மெமரி அலக்கேட் ஆகிருக்கு. அந்த 4 byte மெமரியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்பும் அந்த டேட்டா டைப்போட ஒவ்வொரு ஃபார்மெட்டோட யூசேஜை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, தென் வந்து ஃப்ளோட்டு, டபுளு, கேரக்டர், பூலியன், இதில் என்ன கொடுத்துருக்குன்னா அது என்ன வகையான டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுது, தென் அதனுடைய மெமரி சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கோம். நார்மலாக இதில் பொறுத்தவரையில் என்னென்னா, ஸோ பைட்டுக்கு வந்து 1 byte, ஸோ 2 byte, ஷார்ட்டுக்கு இன்டிஜருக்கு நார்மலாக 4 byte, சி ப்ரோக்ராமில் அதுவே அது 2 byte, லாங்க்கு இது வந்து 4 byte. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மை வேரியபிள் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மை வேரியபிள் ஈக்குவல் டு 10 இதில் என்னென்னா எது டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்துருக்கக்கூடிய சைஸு தான் நமக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸியாக இருக்கும். நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடிய சைஸு ஃப்ளோட்டர், ஸோ வேரியபிள் என்னங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வேரியபிள் நம்ம என்னங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த வேரியபிள் ஃப்ளோட்டிங் வேரியபிள் இதுக்கு எவ்வளோ பைட் அலோகேட் ஆகும், மை டெசிமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டை பொறுத்தவரையில் என்னென்னா 4 bytes வந்து இதாகும். அந்த இடத்துல வந்து ஒருவேளை ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம், வேரியபிள் கொடுத்துட்றோம். தென் அதை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் நார்மலாக 8 byte கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போது இந்த டேட்டா டைப் எடுத்து இதில் மாற்றணும், டேட்டா டைப் எடுத்து இதில் மாற்றணும் அப்படின்னா, ஸோ நமக்கு நார்மலாகவே அது சேஞ்ச் ஆகும், டபுள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம், வேல்யூஸ் கொடுத்துடலாம். ஸோ டபுளுக்கு வேல்யூ கொடுத்துட்டு, ஸோ அந்த இடத்துல டேட்டா டைப்பை மாற்றணும், டிக்ளரேஷனில் இருக்கக்கூடிய கீவேர்டை மாற்றணும், டபுள் எல்லாத்துக்கும் கீவேர்டு தான். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமில் நல்லா வெல்வஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெயினாக வந்து ஒரு ஜாவா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமே வந்து பார்த்திங்கன்னா, ஜாவோட எஸ்பெஷலி ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதனுடைய கீவேர்டு, அதனுடைய கீவேர்டோட யூசேஜ், இந்த கீவேர்டு கீவேர்டோட யூசேஜ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாவாவில் நீங்கள் என்ன வேணாலும் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ கேரக்டர் அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம், இன்டிஜர்னா புள்ளியெல்லாம் இது இருக்கக்கூடாது. கேரக்டர் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸில் ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பூலியனாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும், அப்படி தான் வந்து அதில் கொடுக்கணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் கொடுக்கணும். நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இஸ் அ ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை ஃபால்ஸுன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஃபால்ஸுங்கிற டேட்டாவை எடுத்து அதில் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறதா இருக்கும்.